அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. சார் வணக்கம். சார் வணக்கம். நான் நுரையீரல் டாக்டர் சபரிநாத் ரவிச்சந்தர். சார், இன்னைக்கு திரையுலகமே வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். புனீத் ராஜ்குமார் அவ்வளோ ஃபிட்னஸ், ஒரு யங்கான ஒரு வயசு அப்படின்னு சொல்ல முடியாது, 40+ தான், ஆனால் அவ்வளோ ஃபிட்டான ஒரு மனிதர், சூப்பர் ஸ்டாரும் கூட, அவர் இன்னைக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல அவரோட உயிர் பிரிஞ்சு அப்படின்றப்போ ரொம்ப மனவேதனையை கொடுக்குது. எதனால் சார் இந்த சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ வந்து இந்த இது வந்து ரொம்ப மனசுக்கு வருத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கனடா சூப்பர் ஸ்டார், அவர் அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஸோ இதை நம்ம வந்து ஒரு டாக்டராக எப்படி அணுகிறோம் அப்படின்னா, ஜிம் அண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்ற டாபிக் வந்து இப்போ நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்குது. எப்படி வந்து இந்த ஜிம் எக்ஸசைசஸ்க்கு ஹார்ட் அட்டாக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படின்னும் போது, பொதுமக்களுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லணும். எக்ஸசைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு விதமான எக்ஸசைஸ் இருக்குது சார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐசோடானிக் எக்ஸசைஸ், இன்னொன்று ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு சிம்பிளாக சொல்லணும்னா, ஐசோடானிக் எக்ஸசைஸ் என்னன்னா நீங்கள் ஓடுறீங்க, ஜாகிங் போகிறீங்க, இல்லை ஸ்பீட் வாக்கிங் போகிறீங்க, ட்ரெட்மில் பண்ணுறீங்க, இஎஃப்எக்ஸ் பண்ணுறீங்க, ஒரு பர்பீஸ் பண்ணுறீங்க, ஒரு ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ணுறீங்க, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐசோடானிக் எக்ஸசைஸ். ஐசோடோனிக் எக்ஸசைசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா வந்து உங்களுக்கு ஹார்ட் ரேட் அதிகமாகும். ஹார்ட் ரேட் அதிகமாகிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தசைகளுக்கான அந்த ஆக்சிஜன் சப்ளைலாம் நல்லா போகும், அந்த தசைகள்லாம் நல்லா வந்துட்டு டிமாண்டெல்லாம் வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு ஹார்ட் ஸ்பீடாக வேலை செய்யும். இட் இஸ் குட் ஃபார் ஹார்ட். அதாவது ஐசோடோனிக் எக்ஸசைஸ் இஸ் குட் ஃபார் ஹார்ட். இன்னொரு எக்ஸசைஸ் இருக்குது, அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ். ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ்னால் நம்மளால் முடிஞ்சதுக்கு அளவுக்கு மீறி வெயிட் தூக்குறது. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு வெயிட் லிஃப்டர்ஸ் இருக்காங்க 150 கிலோ, 200 கிலோ, இந்த ஸ்குவாட்ஸ் போடுறேன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட், 10 செகண்ட் அப்படியே அந்த வெயிட்டை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வெயிட்டு பிடிக்கும் போது அப்படியே நம்ம அளவுக்கு மீறி அந்த வெயிட்டை தூக்கும் போது உங்கள் உடம்பெல்லாம் டுக்கு 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 அப்படியே அந்த மசில்ஸ்லாம் துடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட்டுக்கு முற்றிலும் நல்லது கிடையாது. இப்போ நீங்களே வந்து ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணி வர ஒரு குடம் தண்ணி தூக்குறீங்க, உங்கள் அளவுக்கு அதிகமான வெயிட்டு தூக்குறீங்க அப்படின்னும் போது அதெல்லாம் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ்ல சேரும். இதனால என்ன ஆகும்னா ஹார்ட்டோட பிரஷர் வந்து அதிகமாகுது. இப்போ சராசரியா ஒருத்தர் ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒல்லியா இருக்கிறோம், ஒரு நார்மல் பிஎம்ஏ ரேஞ்சில் இருக்கிறோம், 19-25 இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஏரோபிக்ஸ், இந்த ஐசோடோனிக் எக்ஸசைஸ் செஞ்சாலே தாராளமா போதும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை தாண்டி கொஞ்சம் ஷேப்ஸ் வரணும், செஸ்ட் ஷேப் நல்லா இருக்கணும், பைசப்ஸோட ஷேப் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸை நோக்கி நகர்றோம். அப்படின்னும் போது என்ன ஆகுது, எக்ஸசிவ் வெயிட் நம்ம வந்து ஒரு வெயிட்டுக்கு ஒரு 20 கிலோ தூக்கினா ஓகே, பட் ஆனால் இதே நம்ம வந்து ஒரு 50 கிலோ வெயிட்டை தூக்குறோம், ஒரு ரொம்ப ஹெவி ஸ்ட்ரெயின் போடும் போது ஹார்ட்டோட ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. அப்படி இருக்கும் போது ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது ஹார்ட்டில் கோமார்பிடிட்டிஸ் இருந்ததுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து புனீத் சார் நீங்கள் சொன்ன நல்லா ஃபிட்டாக இருக்கார், ஆனால் அவரோட மெடிக்கல் கோமார்பிடிட்டிஸ் நமக்கு தெரியாது. எக்ஸாம்பிள், எந்தளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி இருக்கா, ஒரு ஆல்கோஹால் ஹிஸ்ட்ரி இருக்கா, ஒன்று. ரெண்டாவது ஒரு சுகர் பேஷண்ட்டா இல்லை பிபி பேஷண்ட்டா நம்மளுக்கு தெரியல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ப்ளஸ் இதை தாண்டி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல், இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல் இப்போ காலையில் எழுந்துக்கிறோம், உடனே ஷூட்டிங் போனோம் வரணும் அப்படின்னும் போது ஒரு கரெக்டான ப்ராப்பர் டைமில் தூங்க முடியாது, ஏஞ்சிக்க முடியாதுன்னும் போது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம உடம்புல அதிகமாக இருக்குது. இதனால் என்ன ஆகுனா, இப்போ இதுதான் வந்து அந்த ரத்த குழாய்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ரத்த குழாய்கள் அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொலஸ்ட்ரால் டிக்ஸ்லாம் வந்து படியுது. கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் நம்ம என்ன பார்க்குறோன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சார். நம்ம லைஃப் ஸ்டைல் நம்மலாம் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், சின்ன வயசு இந்த காலையில் எயின்ஸ் உடனே அந்த காலையில் உணவு வந்துட்டு ராஜா மாதிரி சாப்பிடுங்க, மத்தியான உணவு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மந்திரி மாதிரி சாப்பிடுங்க, ரைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிச்சைக்கார மாதிரி சாப்பிடுங்க, ஈட் அஸ் அ பிகர் இன் நைட்டுனும். ஆனால் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். ஏன் நம்ம அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நைட்டு தான் பார்த்தீங்கன்னா ஹெச்எம்ஜி கோயே ரிடக்டேஸ் அப்படின்னு சொல்கிற என்சைம் அதிகமாக சுரக்கும். ஹெச்எம்ஜி கோயே ரிடக்டேஸ் என்ற என்சைம் என்ன நினைக்கிறீங்க, அதுதான் கொலஸ்ட்ராலை ஃபார்ம் பண்ணுது. அப்போ நைட்டு நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆகும். ஆனால் இப்போ நம்ம சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றோம், காலை ஒரு 2 இட்லி சாப்பிட்டு போயிடும், ஆனால் நைட்டு மட்டும் நல்ல பெரிய பெரிய பார்பிக்யூ அது இதுன்னு சாப்பிட்டு பயங்கரமான பார்ட்டிஸ் எல்லாம் நைட்டில் தான் நடக்குது. அப்போ நம்ம சாப்பிட்றது எல்லாமே கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இதுக்கு தாண்டி நம்ம சைடில் இருந்து ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைல், இன்னொரு சைடில் ஸ்ட்ரெஸ், இன்னொரு சைடில் ஸ்மோக்கிங், ஆல்கோஹால், இந்த மாதிரி சுற்றியும் நீங்கள் வந்துட்டு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக்குறீங்கன்னா பிளேக் ஃபார்மேஷன், அதாவது அந்த ஃபேட் ஃபார்மேஷன் அதிகமாகுது. இது எல்லாமே நம்மளோட அந்த ரத்த குழாயில் போய் செட்டில் ஆகுது. இந்த ரத்த குழாயில் செட்டில் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அந்த ரத்த ஓட்டம் போகிறது கொஞ்சம் குறையுது. இதை தாண்டி நீங்கள் வந்து ஜிம்மில் இந்த மாதிரி ஒரு ஐசோமெட்ரிக் எக்ஸசைசஸ் சார் பண்ண மாதிரி மேபி ஒரு ஹெவி வெயிட் போடும் போது இந்த கார்டியாக் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது இந்த ஹார்ட் அட்டாக் தூண்டிருக்கக்கூடும் அப்படின்றது தான் நம்மளோட ஆனிதனமான ஒரு கான்செப்டா இருக்கு சார். அவர் வந்து பர்டிகுலராக இந்த ரீசனுக்காக தான் அவருக்கு வந்து இந்த வயசுல உயிர் பிரிஞ்சு அப்படின்னா, நம்ம எதை மென்ஷன் பண்ணி சொல்லலாம் சார், எதை மக்கள் தவிர்க்கணும் இதை பார்க்குறப்போ?
கண்டிப்பாக நான் சொன்ன அந்த நாலு விஷயத்தையும் தகர்க்கணும். கண்டிப்பாக நைட் எக்ஸசைஸாக சாப்பிட்றத வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, ஃபிசிக்கல் பில்டிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாடியோட சைஸு, செஸ்டோட ஷேப்பு அப்படின்னு இல்லாமல் நீங்கள் கரெக்டான பிஎம்எல் இருந்தீங்கன்னா போதும். அதுக்காக நீங்கள் எக்ஸசிவ் வெயிட்ஸ் போட்டு நீங்கள் ஷேப்ஸை கொண்டு வரணுன்ற அவசியம் வந்து கிடையாது. இது ரெண்டு. மூணாவது வந்துட்டு கரெக்டான டைமில் தூங்குறது, கரெக்டான டைமில் எழுந்துக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஏறக்கூடும். இந்த மூணு வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த லைஃப் ஸ்டைலில் யங் ஏஜ் ஹார்ட் அட்டாக்கு சொல்லக்கூடிய டேக் ஹோம் மெசேஜஸாக இருக்குது சார். கண்டிப்பாக சார். ஆனால் அவர் வந்து நிறைய குறுக்கு வழியில் ஃபிட்னஸை வந்து வச்சிட்ருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த ஸ்டெராய்டு இந்த மாதிரிலாம் பயன்படுத்தினாங்க அப்படின்ட்டு. அது எவ்வளோ உண்மைன்னு தெரியல, ஆனால் எவ்வளோ பாசிபிள் சார் அவர் பயன்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, கண்டிப்பாக இப்போ இருக்கிற பாடி பில்டர்ஸ் முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து பாடி பில்டிங் ஷேப்ஸ் நல்லா இருக்கணுன்றதுனால ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப காமன் அப்யூஸாக இருக்குது. ஸோ ஸ்டெராய்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா மசில் பில்டிங் அண்ட் மசில் ஷேப்பிங்க்கு வந்து தேவைப்படுது. ஸோ நம்ம ஒரு போகிறோம், நம்ம ஒரு ஃபிட்னஸ் காம்படிஷன்ஸ் போகும்போது அந்த ஷேப்ஸ்லாம் ரொம்ப நல்லா தெரியறதுக்கு மசில் பில்டிங்க்கு ஸ்டெராய்ட்ஸோட யூஸ் இருக்குது. அதேமாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸும் கூட வந்து நம்ம சொல்லுவாங்க பட்ஸ் ஒன்லி ப்யூர் வே ப்ரோட்டீன், நம்மளுக்கு எந்த அளவுக்கு அது அத்தன்டிகேஷன் நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பாக பில்டிங்க்கு ஸ்டீராய்ட்ஸ் தேவைன்றதுனால ஸ்டீராய்ட்ஸ் ஆடிஷன்ஸ் இருக்கும். ஸ்டீராய்ட் அடிக்டிவ்ஸ்க்கு நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் என்னன்னா ஸ்டீராய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் எட் ஸ்வார்டு. ஒரு இடத்துல ரொம்ப நல்லது, இன்னொரு இடத்துல ரொம்ப ரொம்ப கெட்டது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கோவிட் டைமில் ஸ்டீராய்டு தான் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம். நிறைய இடத்துல ஸ்டீராய்டு யூஸ் பண்ணி தான் பேஷண்ட் காப்பாற்றிருக்கோம். அதே ஸ்டீராய்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படுதுனா உங்களோட பாடியோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸை ஏற்றும், உங்களோட பிபி அதிகப்படுத்தும், உங்களோட சுகர் லெவல்ஸ் அதிகப்படுத்தும், உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகப்படுத்தும், உங்களோட வெயிட் அதிகமாக போட விடும். ஆள் அப்படியே ஸ்டீராய்டு போட போட ரெட்டதாட பெருசாகிட்டே போவாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டீராய்டோட சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதனால் அவர் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கொஞ்சம் ஏறி இருக்கலாம் ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. அந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ஸு, ஸ்ட்ரோக்ஸு, பக்கவாதம், அதே மாதிரி கிட்னிக்கு போகிற பிளட் சப்ளை எல்லாமே கம்மியாகிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்கிறேன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பாடி பில்டிங் நேச்சுரலாக இருக்கணும், நாட் பேஸ்ட் ஆன் எனி ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது முக்கியமான டேக் ஹோம் மெசேஜாக நம்ம கொடுக்கணுன்றதையும் எந்த விதமான மாற்று கருத்து இல்லைன்றது ஆணிதன்மாக சொல்கிறோம். ஜிம்முக்கு போனால் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க, அது மூலியமாக எவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது? கண்டிப்பாக வந்துட்டு இப்போ ஜிம்முக்கு போனோம்னா வந்து ப்ரோட்டீன்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறது என்னன்னா நம்ம பண்ணுற ஒர்க் அவுட் பேஸ் பண்ணி. இப்போ சில பேர் ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, அவங்க மசில்ஸை பில்ட் பண்ணணும் நினைக்கிறோம் அப்படின்ற போது தான் நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படுது. இப்போ அதே மாதிரி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் தேவைப்படும். ஏன்னா அவங்கள வெயிட் லாஸ் பண்ணும்போது அந்த பவர் எல்லாமே வந்து தசைகள்லேருந்து எடுக்கக்கூடாது, ஃபேட்லேருந்து எடுக்கணும்னு கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ தசைகளை சோர்வடையக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம ப்ரோட்டீன்ஸ் எடுக்கணும். அதுக்கு அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு நேச்சுரல் ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறது தான் நம்மளுக்கு ஆன்சர் இருக்கும். நேச்சுரல் ப்ரோட்டீன்ஸ் எவ்வளோ இருக்குது? இப்போ எக்ஸாம்பிள் சாய், சாய் பீன் தான் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் கண்டென்ட் ஆஃப் ப்ரோட்டீன் அந்த வெஜிடேரியன் ப்ராடக்ட். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பன்னீர் இருக்குது, சன்னா இருக்குது, மூங்கு இருக்குது, தால் இருக்குது. நான் வெஜிடேரியன் எடுத்திங்கன்னா எக்கில் பார்த்திங்கன்னா எக்கோட வயிட்டு தான் மெயின் கண்டென்ட் ஆஃப் ப்ரோட்டீன். மில்க் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லிவர், சிக்கன். ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபில் வித் ப்ரோட்டீன்ஸ்ன்றதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் நீங்கள் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் குட் அண்ட் சேஃப் டூ. அதுவும் ஒரு பர்டிகுலர் லெவல். அதையும் தாண்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ராடக்ட்ஸை நோக்கி நகர்றது வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆஃப் ஷேப்பிங். ஸோ ஒரு ப்ராடக்ட் மூலமாக நீங்கள் ஷேப் கொண்டு வந்தால் கண்டிப்பாக மேக் ஷோர் இன் யர் மைண்ட் தட் ஸ்டீராய்டோட கண்டென்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ஸ் வரதுக்கு சான்ஸ் அதிகம். இந்த கேஸ்லையும் சார் நம்மளோட ஆன்சர் என்னவாக இருக்குன்னா சார் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஜிம் அப்போ நடந்து உடனே நம்ம விவேக் சார் இருந்த மாதிரி ஸ்பாட்லேயே அரெஸ்ட்லாம் போல நடந்து ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இசிஜி எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க. இசிஜி எடுக்க போயிட்டு அங்கே ஹார்ட் அட்டாக்னு கன்ஃபார்ம் பண்ணி தான் அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க, விக்ரம் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் போயினதுக்கப்புறம் தான் இன்டென்சிவ் கேரில் இருந்து தான் நம்ம இறந்துருக்காங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன இன்னொரு யூகம் டேக் ஹோம் மெசேஜ் கிடைக்குது அப்படின்னா இட் வாஸ் நாட் அண்ட் ஹார்ட் அட்டாக் ஆஃப் த மெயின் ரீஜியன். இப்போது எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ஹார்ட்டோட பிளட் சப்ளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அயோட்டான ஒரு பெரிய ரத்த குழாய் வருது சார். அங்கேருந்து லெஃப்ட் சைடு ஆஃப் த ஹார்ட் ரைட் சைட் ஆஃப் ஹார்ட்டுக்கு ரெண்டு பிரான்ச் பிரியுது. ஏன்னா ஹார்ட்டில் லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடு இருக்குது. லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரி, ரைட் கொரோனரி ஆர்ட்ரி ரெண்டு பிரான்ச் பிரியுது. லெஃப்ட் கொரோனரி ஆர்ட்ரிலேருந்து இன்னும் ரெண்டு பிரான்ச் பிரியுது, ஆன்ட்ரி டிசெண்டிங் சர்க்கம்ஃப்ளெக்ஸ். ஸோ இதில் வந்துட்டு இப்போ விவேக் சார்க்கெலாம் பார்த்தீங்கன்னா மெயின் ஆர்ட்ரியில் நடந்திருக்கும். அந்த எங்கே பிரான்ச் பிரியுதோ அங்கேயே பிளாக் ஆச்சுன்னா அந்த ஹார்ட்டுக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டுத்துக்குமே ரத்தமே போகாது. ரெண்டுத்துக்குமே ரத்தமே போடலாம், என்ன ஆகும்? ஹார்ட் டோட்டலாக உடனே அரெஸ்ட் ஆகிடுது. ஆனால் இவருக்கு வந்து அரை மணி நேரம் பெயின் ஆயிடுச்சுன்னா அவன் மோஸ்ட்லி வந்துட்டு லெஃப்ட் ரைட்டில் வந்துட்டு இந்த லெஃப்ட்டில் போய் ரெண்டு பிரியுதில் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்படி இருக்க வர பேஷண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா உடனே இறக்க மாட்டாங்க, ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்மளுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ அந்த லெஃப்ட் பிரிஞ்சு அந்த லெஃப்ட் ரெண்டாக பிரியுதுன்னு சொன்னால அந்த இடத்துல லெஃப்ட் ஆன்ட்ரி டிசெண்டிங்கில் ஏற்பட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றது தான் நம்மளோட மெடிக்கல் ஆன்சர்ஸ் வந்து சொல்லுது. ஸோ அந்த இடத்துல இருக்கும். ஸோ அப்படி இருக்க பேஷண்ட்டுக்கு மெயினாக பிரச்சனை என்ன இருக்கும்னா செஸ்ட் பெயின், பயங்கரமான வலி. அந்த வலினா சார் அந்த வலி சொல்லவே முடியாது. இப்போ எரியிற மாதிரி இருக்குது, எனக்கு வந்து குத்துற மாதிரி இருக்குது அப்படின்லாம் இருக்காது. எப்படி இருக்கும்னா ஒரு யானை ஏறி உங்கள் மேலே மிதிச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இட் வி லைக் அன் எலிஃபன்ட் ட்ராம்ப்ளிங் ஓவர் யூ அப்படின்றத நம்ம மெடிக்கல் ப்ரொஃபஸர்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதே
அதே மாதிரி ஒரு கல்லை ஒரு பாறாங்கல்லை தூக்கி உங்கள் நெஞ்சில் வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி அழுத்துற மாதிரி ஸ்குவீஸ் பண்ணுற மாதிரி ஒரு வழியாக வந்துட்டு அந்த ஹார்ட் பெயின் வந்துட்டு இருக்குன்றது ஆன்சராக இருக்குது. ஸோ அப்படி போகும்போது நம்ம இசிஜி எடுக்கணும். இசிஜி எடுக்கும்போது பாசிட்டிவ் வருது. அதுக்கப்புறம் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேக் ஹோம் மெசேஜ் மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, கோல்டன் ஹவர் ஃபார் ஹார்ட் அட்டாக். இந்த டைம்குள்ளே நீங்கள் ஹார்ட் அட்டாக் போனீங்கன்னா நல்லது அப்படின்னு ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, 6 hours, 6 மணி நேரம். 6 மணி நேரத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்துட்டு அந்த ஹார்ட் மசில் இறக்காமல் காப்பாற்றப்படலாம். ஹார்ட் அட்டாக்னா என்ன சார் சிம்பிளாக, இப்போ அந்த ஹார்ட் தசை போயிட்டுருக்கு, அந்த தசை வேலை செய்யறதுக்கு ஒரு ரத்தம் போனல, அந்த ரத்தம் தான் நம்ம கொரோனரி ஆட்ரி, அந்த ரத்த குழாய்கள், அந்த ரத்த குழாய் அடைப்பாயிடுச்சு. அப்படி அடைப்பாயிடுச்சுனால வந்து இருதயத்துக்கு போகிற அந்த பர்டிகுலர் பாட்டுக்கான அந்த ரத்த சப்ளை போல. ஸோ அந்த பர்டிகுலர் பாட்டு வந்து இறந்து போகுது, இதுதான் ஹார்ட் அட்டாக். ஸோ இந்த ஹார்ட் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 6 மணி நேரத்துக்குள்ளே போனீங்கன்னா அந்த இறக்காமல் நம்ம வந்து தடுக்கலாம். அப்போ இன்னொரு கேள்வி என்ன மக்கள் நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னா, சார் அவர் தான் 1 மணி நேரத்துலேயே போயிட்டாரு, அப்புறம் ஏன் வந்து அவர் காப்பாற்ற முடியல, நீங்கள் 6 மணி நேரத்துக்குள்ளே போகணுன்றீங்க, 1 மணி நேரத்தில் போயிட்டு ஏன் காப்பாற்ற முடியல அப்படின்னா, 6 hours ஃபார் த்ராம்போலைசிஸ், அதாவது அந்த 6 மணி நேரத்துக்குள்ளே போனீங்கன்னா நம்ம வந்து அந்த ரத்த அடைப்பை வந்து கரைச்சிடலாம். ஆனால் அந்த 6 மணி நேரத்துக்குள்ளே காம்ப்ளிகேஷன் நடக்காதுன்னு கிடையாது. இந்த 6 மணி நேரத்துக்குள்ளே திடீர்னு நம்ம ஹார்ட் ரேட் ஸ்பீடாகி ஏதாவது ஆகலாம், இல்லை திடீர்னு நின்றும் போகலாம், இதெல்லாம் வந்துட்டு ஏற்படக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த 6 hours எதுக்குன்னா, உங்களுக்கு அந்த அந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த அந்த ஹார்ட் இறக்காமல் தடுக்கிறதுக்கு தான் அந்த கோல்டன் ஹவர்ன்ற பீரியடை வந்து நம்ம சொல்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு க்வெஸ்சன் சார், சினிமா ஃபீல்டில் வந்து நிறைய பேர் வந்து ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து அவங்களுடைய ஒரு ஆயுதமாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் என்ன விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறீங்க சார்? நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நார்மல் அனாட்டமியை மெயின்டைன் பண்ணால் போதும். நார்மல் அனாட்டமினா என்ன அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு இருக்கிற நார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு அப்படியே தெரிஞ்சால் போதும். இப்போ 6 packs அப்படின்ற ஒன்று நீங்கள் உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லை. நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு தசைகள் தான் அது. பைசப்ஸ்ன்றது நீங்கள் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் நார்மலாக இருக்கிறது அது. அதை எக்ஸ்போஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஷேப்பாக இருக்கிறீங்க அப்படின்றது தான் மேட்டர். அதை பில்டு பண்ணுறதுன்றது தான் வேறு கான்செப்டாக மாறுது. அதை பில்டு பண்ணுறோம் அப்படின்ற பேரில் வந்துட்டு நம்ம நேச்சுரல் பில்டிங் பண்ணுறதை தாண்டி பில்ட் பண்ணோன்னு என்ன, அதை ஓவராக யூஸ் பண்ணணும். எந்த விஷயத்தை நீங்கள் ஓவராக யூஸ் பண்ணுறீங்களோ அது வளரும். ஓகேங்களா? இவ்வளோ தான் கான்செப்ட். அப்போ இந்த இதுவை நீங்கள் ஓவராக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வளரப்போகுது. யூஸே பண்ணனா வளராது. அப்போ ஓவராக யூஸ் பண்ணுறத வந்துட்டு ஒரு ஃபேம் மாதிரி, ஒரு மோகம் மாதிரி எல்லாருக்கும் வந்துட்டு வாவ் இவ்வளோ பெரிய செஸ்ட், வாவ் இவ்வளோ பெரிய பைசப்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்த பாடி பில்டிங்ன்ற கான்செப்ட் வரும்போது, அப்போ அந்த நேச்சுரல் பாடி பில்டிங்ன்ற கோர்ஸை தாண்டி ஒரு ஆர்டிஃபிஷியல் பாடி பில்டிங், ஸ்டீராய்ட் டிபெண்ட், அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸு, டேண்ட்ரிலோன்ஸ் மாதிரி ஏகப்பட்ட ட்ரக்ஸ் ரிலேட்டட் பாடி பில்டிங் ஸ்டார்ட் ஆகும் போது சைட் எஃபெக்ட்ஸ்க்கும் மக்கள் தயாராக இருங்க. ஸோ நீங்கள் பாடி பில்டிங்ன்ற கான்செப்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, அதுமாதிரி வெயிட் லாஸ் அப்படின்ற கான்செப்ட், இன்னொரு சைடு வெயிட் குறைக்கிறேன் சார் குண்டாக இருக்குது, வெயிட் லாஸ்ன்ற கான்செப்ட் அதே தான். வெயிட் லாஸ் ஆரம்பிக்கிறேன், நேச்சுரல் வெயிட் லாஸ், ஏரோபிக்ஸ், ஐசோடானிக் எக்ஸசைசஸ் பண்ணுறீங்க, வெயிட் குறைகிறீங்க, டயட்ரிங்க சூப்பர், ஆனால் அதுலேயே கீட்டோ டயட் போகிறேன், பேலியோ டயட் போகிறேன், ஏதோ ஒரு பவுடர் தராங்க அதை கலந்து குடித்தா வெயிட் சர்ருன்னு குறையதான், அது எல்லாத்தையும் கண்டிப்பாக தைராக்சின் இருக்கும், எபினெஃப்ரின் இருக்கும், ஏன்னா இதெல்லாம் வெயிட் லாஸ் ஹார்மோன்ஸ். அதுவே பாடி பில்டிங்க்கு ஸ்டீராய்டு, ஏன்னா இதெல்லாம் வெயிட் கெயின் ஹார்மோன்ஸ். இந்த மாதிரி கலக்காமல் எந்த ப்ராடக்ட்டும் வெளியே வராது. அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் ரெடியாக இருங்க. கிட்னி ஃபெயிலியர் வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம், யூ கேன் பி ரெடி ஃபார் எவ்ரி திங். இதுதான் நம்மளோட டேக் ஹோம் மெசேஜஸாக வந்துட்டு மக்களுக்கு இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ணியிருக்கீங்க சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சார்.